ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாசிப்பு இயக்கம் பேஸ் லைன் அசஸ்மெண்ட் கிளாஸ் 4th to 9th. டீச்சர்ஸ், அந்த பேஸ் லைன் அசஸ்மெண்ட்டை எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாம். இதே 4th to 9th டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ் கண்டிப்பாக இதை செய்யணும். யாரெல்லாம் அதுக்கு இன்சார்ஜோ அவங்க இந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லாம் முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் ட்ரெயினிங்க்கு எலிஜிபிள். இப்போ வழக்கம் போல் நம்ம க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுளில் எம்இஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா கீழே நமக்கு இங்கே டிஎன் ஸ்கூல்ஸ், அதுக்கு கீழே எம்இஸ்னு நமக்கு காட்டும். அதை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம எம்இஸ்குள்ளே போக முடியும். இப்போ எம்இஸ்குள்ளே போனதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் உங்களுடைய எண்ணை கொடுக்கணும். அதுக்கான பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஏற்கனவே ஸ்கூலினுடைய யூசர் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய தனிப்பட்ட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஆரோ மார்க்கில் காட்டுது பாருங்கள், 3 dots இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். நெட்டு நமக்கு கனெக்ட் ஆச்சுன்னா தான் சீக்கிரமாக நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போனதும் இதை பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கு பாருங்கள், ஆக்டிவிட்டின்ட்டு. அந்த ஆக்டிவிட்டின்ற இடத்த கிளிக் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுதா. இதில் நீங்கள் அதர்ஸ் என்ற காலத்துக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்தில் த பேஸ் லைன் அசஸ்மெண்ட் வாசிப்பு இயக்கம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ அதில் இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரெட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆக மாட்டேன்து. இப்போ பாருங்கள், இப்போ இதில் கோ டு ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலர் அந்த கிளிக் பண்ணுங்கள். கோ டு ஃபார்ம்ன்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நமக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கோ டு ஃபார்ம்ன்றத ப்ரெஸ் பண்ணதும் நமக்கு நெக்ஸ்ட் பேஜில் இங்கே பாருங்கள், பேஸ் லைன் குயிஸ் ஃபார் வாசிப்பு இயக்கம் ட்ரைனிங் ஃபார் டீச்சர்ஸ் இன் கிரேட் 4th to 9th இருக்குது பாருங்கள். இங்கே மேலே நமக்கு இங்கிலீஷில் வேணும்னா நம்ம இங்கிலீஷில் படிச்சிக்கலாம், பட் தமிழில் வேணும்னா இந்த தா அப்படின்ற எழுத்து இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய க்வெஸ்சன்ஸு தமிழில் வரும். இப்போ ஒவ்வொரு க்வெஸ்சின் வரும்பொழுதும் அந்த க்வெஸ்சினை படித்து பார்த்து கீழே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், செலக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இப்போ இது நம்ம தமிழ்ன்றதை சூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆறாம் மார்க் போட்டு காட்டியிருக்கோம். இப்போ தமிழில் வேணுன்ற டீச்சர்ஸ் வந்து
இந்த ஆறாம் மார்க்கில் காட்டியிருக்கிற மாதிரி தமிழ்ன்றத தான்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவஸ்டின்ஸ் தமிழில் வரும். இப்போ பாருங்கள், தரம் 4 முதல் 9 வரை உள்ள ஆசிரியர்களுக்கு வாசிப்பு இயக்கம் பயிற்சிக்கான அடிப்படை வினாடி வினா. அதில் பாருங்கள் குவஸ்டின்ஸ் வரும். அந்த குவஸ்டின்ஸ் பாருங்கள், வாசிப்பு இயக்க புத்தகங்களின் வாசிப்பு நிலைகள் எத்தனை, இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒவ்வொரு குவஸ்டினுக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை படித்து பார்த்து அது சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு குவஸ்டின்ஸ் பாருங்கள், வாசிப்பு இயக்கத்தின் முதல் கட்ட புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை, இந்த செலக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும், அதுக்கு நீங்கள் சரியான விடையை கொடுக்கணும். ஒரு வாசிப்பு இயக்க புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் உள்ளன, இந்த செலக்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும், சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். வாசிப்பு இயக்க புத்தகங்களை ஆசிரியர் வாசித்து காட்ட வேண்டுமா, அதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்து நீங்கள் அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுங்க. இதுபோல் ஒவ்வொரு க்வெஸ்சனையும் நீங்கள் படித்து அதுக்கான சரியான விடையை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் பாருங்கள், வாசிப்பு இயக்க புத்தகங்களை ஆசிரியர் வாசித்து காட்ட வேண்டுமா, செலக்ட் ஆப்ஷன்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸ் வரும், அதில் சரியான ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வாசிப்பு இயக்கத்தின் மிக முக்கிய நோக்கம் என்ன, புத்தகங்களை வாசித்து முடித்த மாணவர்களை, அந்த க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க. வாசிப்பு இயக்கத்தின் மிக முக்கிய நோக்கம் என்ன, புத்தகங்கள் வாசித்து முடித்த மாணவர்களை ஆசிரியர் மதிப்பீடு செய்யலாமா, சிறப்பு குழந்தைகளை வாசிப்பு இயக்கத்தில் ஈடுபடுத்தலாமா, இது போன்ற கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விக்கான சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த அசஸ்மெண்ட்டை முடிக்கணும். இப்போ அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் விடை அளித்த பிறகு மேலே நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு எல்லாத்தையும் நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விடை அளித்த பிறகு என்ன பண்ணணும், மேலே நம்ம தள்ளிட்டு வந்தோம்னா அதுக்கு மேலே சப்மிட்ன்ற பட்டன் உங்களுக்கு வரும், ஐ மீன் அந்த ஷோ பண்ணும் சப்மிட்ன்றது. பாருங்கள், வாசிப்பு இயக்கம் அப்படின்ட்டு கீழே வந்து டிக் மார்க் கொடுத்து சப்மிட்னு ஒரு காலம் வந்து ஆரோ மார்க் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அப்போ அதை கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய அசஸ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. அதாவது வாசிப்பு இயக்கம் பேஸ் லைன் அசஸ்மெண்ட்டு கிளாஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதை பேஸ் ட்ரைனிங் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரைனிங் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் முடித்து இதை சப்மிட் கொடுத்து இந்த இதை முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரைனிங் ஐ மீன் அந்த ட்ரைனிங்க்கு போக முடியும். இது பேஸ் லைன் தான் இது. Thank you, friends. Thank you.